வணக்கம் இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ். என்னோடய பேர் ஹரீஷ். நானும் என்னோடய பிரதர் சதீஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து திருநாய்கள் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தில் மொத்தமாக 4 சாங்ஸ் இருக்குது. 4 பாட்டுமே கதையை ஒட்டியே தான் வரும். எந்த ஒரு பாட்டுமே தேவையில்லாமல் திணிச்ச மாதிரி இருக்காது. அதில் ஒரு பாட்டை வைக்கோம் விஜயலட்சுமி பாடியிருக்காங்க, ரொம்ப நல்ல ஒரு மெலடியான ஒரு சாங். அண்ட் இன்னொரு பாட்டு மகாலிங்கம் பாடியிருக்காரு. அண்ட் இன்னொரு ராக் சாங் வந்து ஹைட் கார்த்தி பாடியிருக்காரு. அண்ட் இன்னொரு பாட்டு நான் பாடியிருக்கேன். படத்தோட ரீரெக்கார்டிங் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு ரீரெக்கார்டிங். ஏன்னா இதில் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதே சமயம் இது வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். ஸோ நாங்கள் ரொம்ப கமர்ஷியலாகவும் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் டவுன் ப்ளே பண்ணிட்டா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலும் வந்துடும். ஸோ அப்படியும் வரக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். நானும் டிரெக்டர் ஹரி உத்ராவும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் படத்தில். படத்தோட ரீரெக்கார்டிங் படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டர்ஸில் பார்த்து எங்களையும் எங்களோட டீமையும் ஃபார்மஸையும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். இன்னன் அவுட் சினிமா நேயர்களுக்கு எங்கள் திருநாய்கள் படக்குழு சார்பாக நன்றி. என் பேர் ஹரி உத்ரா. திருநாய்கள் அப்படின்ற படத்தை முதல் திரைப்படமாக இயக்கியிருக்கேன். ஸ்ரீ புவல் மூவி ப்ரொடக்ஷனில் சுஷில் குமார் ஜெயினும் ஐ கிரியேஷனில் உஷாவும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. இந்த திருநாய்கள் அப்படின்ற தலைப்பு கதையோடு ரொம்ப அழகாக எங்களுக்கு பொருந்திருக்குன்னு சொல்லலாம். நாயினா ஒரு நன்றி உள்ளது, விசுவாசம் உள்ளதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது இந்த கதையில் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து டெல்டா கிராமங்களில் எப்படி விவசாயம் வந்து அரசியல் கார்பரேட்டால் அழிக்கப்பட்டு வருது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். லைனப்பாக இன்றைக்கி அரசியல் பண்ணுறவங்களோட அவங்களே அரசியல் பண்ண வைக்க தனி கூட்டமே இருக்குது. இதுதான் இந்த கதையுடைய தீம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு நைட் ஷூட்டு, அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக நீங்கள் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப லைவ்லியாக வந்திருக்கு படம். யூ சர்டிஃபிகேஷன் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். நெகட்டிவ் ப்ளஸ் வயலன்ஸ்லாம் எதுவுமே இல்லாத ஒரு தரமான தமிழ் படமாக உருவாகிருக்கு. படம் செப்டம்பர் வெளியீடு. இதில் வந்து நிறைய நடிகர் நடிகைகளோட ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்குது. அதாவது இம்மான நடிச்சிருக்காங்க, அப்பு குட்டியிருக்காங்க, தீனா, மைம் கோபி, சம்பத்ராம், கூல் சுரேஷ், இப்படி ஒரு ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் பட்டாளத்தோட இசையமைப்பாளர் வந்து ஹரிஷன் சதீஷும், சினிமாட்டோகிராஃபி தளபதி ரத்னமும், லிரிக்ஸ்லாம் ரொம்ப நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர் லிரிக் ரைட்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. முத்தமிழ் மாஷா சகோதரிகள் லலிதானந்த், சிங்கர்ஸ் வந்து வைக்கம் விஜயலட்சுமி மகாலிங்கம். ஸோ இப்படி ஒரு கேலப்பிங்கான ஒரு படமாக உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த என்னோடய தயாரிப்பாளர் சுஷில்குமார் அவர்களுக்கும் ஐ கிரியேஷன் உஷா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. செப்டம்பர் வெளியீடாக வர இந்த திரைப்படம் எங்களுக்கு நிறைய நல்ல நல்ல ஸ்க்ரீன்ஸ்லாம் கிடச்சி ரொம்ப எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு. இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இன் அண்ட் அவுட் சினிமா நேயர்கள் வந்து வெற்றி படமாக மாற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்வோம். நன்றி. இன் அண்ட் அவுட் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் நடிகர் சம்பத்ராம். நாம் இப்போ திருநாய்கள் படத்தோடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படத்தில் நான் நடித்ததில் டபுள் சந்தோஷப்படுறேன். ஒன்று, எனக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வச்சாங்க, அது ஒரு விஷயம். ஒரு ஆத்ம திருப்தி. என்னென்னா, ஒரு விவசாயிகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். இன்றைக்கி கரண்ட்டில் நம்ம நாட்டில் விவசாயிகளோட பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுருக்கு. அவங்களோட ரியல் ஃபேக்ட் தான் என்ன, ரியல் பிரச்சனை தான் என்ன, விவசாயம் பிற்காலத்தில் நம்ம நாட்டில் எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கணும், ஆனால் அது எப்படி போயிட்டுருக்கு, இதை பற்றினலாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அந்த படத்தில். அதுக்காக வந்து படம் முழுக்க கருத்தாக தான் இருக்குமானா, இல்லை அப்படின்னா இருந்தால் நீங்கள் படம் பார்க்கவே வரமாட்டீங்க. ஸோ வெறும் கருத்தை மட்டும் சொல்லாமல் இதில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. லவ் இருக்குது, ஃபைட் இருக்குது, வில்லத்தனம் இருக்குது, காமெடியும் இருக்குது. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது இந்த படத்தில். அருமையான சாங்ஸ் இருக்குது. 4 பாடல்கள் நம்ம ஹரிஷ் அண்ட் சதீஷ் ரெண்டு பேருமே சகோதரர்கள். அவங்க வந்து 4 பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸு. முக்கியமாக வந்து வைக்கம் அவர்கள் பாடின அந்த மெலோடி சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வழக்கமாக அவங்க வந்து ஹை பிச்சில் அடி துள் கலப்புற மாதிரி பாடல்கள் தான் பாடுவாங்க. பட் அவங்கள வச்சு ஒரு மெலோடி சாங் கொடுக்கணும்னு வித்தியாசமாக நினச்சி அதை பண்ணியிருக்காரு. அது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஏன்னா எல்லாருமே அந்த பாட்டை கேட்டவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க. ஸோ இந்த படம் டோட்டலாக பக்க கமர்ஷியலான படம், பட் நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம். ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் புதுசு, மற்ற எல்லாருமே வந்து இன்றைக்கி கரண்ட்டில் பீக்கில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு. மைம் கோபி, நம்ம வளர்ந்து ஒரு வில்லன் தீனா, நம்ம கோலிஸ்வரா வில்லன் நாயுடு, நான் வந்து அவரோட தம்பியாக தான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். என்னோடய கேரக்டர் வந்து உண்மையிலே ரொம்ப மன நிறைவை கொடுத்துருக்கு. அண்ணனுக்கு ஏதாவதுனா தம்பி கொதிச்சு எழுந்துருவோம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என் கேரக்டர். ஸோ ஒரு 4-5 சீன் வந்தாலும் ரொம்ப நிறைவாக இந்த படத்தில் என் கேரக்டர் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக என் லுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு சால்ட் பேப்பர் லுக்கில் குடிமையெல்லாம் வச்சு ஒரு பக்கம் லோக்கலாக நல்ல ஒரு கெட்டப் கொடுத்துருந்தார் டைரக்டர்.
அதுக்காகவே டைரக்டர் அறிவுதரா அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக அமையும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டிலே வந்து மக்கள்கிட்ட போய் நல்லா ரீச் ஆகிருக்கும். இந்த நேரத்துக்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் அவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்குன்னா முக்கிய காரணம் இந்த டைட்டில். ஸோ எப்படி ஒரு பிச்சைக்காரன், எப்படி ஒரு எம்என், இதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சோ, இந்த படமும் நிச்சயமாக ஒரு சக்ஸஸ் படமாக அமையும். நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் போய் தேட்டரில் போய் பார்த்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. எங்களுக்காக மட்டும் நான் சொல்லலை, இந்த வருங்கால நம்ம நாடு வந்து எப்படி இருக்கணுன்றதுக்காகவாவது இந்த படத்தை போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் டவுட் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் அப்புக்குட்டி பேசுகிறேன். திருநாய்கள் எனக்கு அடுத்து ரிலீஸ் ஆகக்கூடிய படம் ரிலீஸ் ஆக போகுது, பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கேன், விஞ்ஞானி, இயற்கை விஞ்ஞானிங்கிற மாதிரி ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை கண்டுபிடிச்சது, நம்மளுடைய உண்மையான உழைப்பு என்ன, நமக்கு தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து திருநாய்கள் படத்தில் வந்து டைரக்டர் வச்சுருக்காப்புல. உண்மையாகவே இன்றைக்கி பூமிக்கு தேவையான ஒரு விஷயம், இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், அந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய மாடலேஷன் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கேன், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. இன் அவுட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என்னுடைய பேர் பிரதீக், நான் திருநாய்கள் படத்தில் மெயின் லீட் பண்ணியிருக்கேன். திருநாய்கள் படத்தில் என் கேரக்டர் பேர் குமார். குமார் மீன்ஸ் ஒரு மூடான கேரக்டர், ரொம்ப டைலாக்லாம் ஜாஸ்தி இருக்காது. இப்போ சுச்சுவேஷன் பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு எல்லாம் என்னென்ன செய்யணும் அந்த மாதிரி செய்ய வச்சுருக்காங்க. இந்த கேரக்டர் கொடுக்குறதுக்கு தேங்க்ஸ் டு டேரக்டர் ஹரி உத்ரா அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஸ்ரீ புவால் மூவி ப்ரொடக்ஷன் அண்ட் ஐ கிரியேஷன் மிஸ் உஷா. திருநாய்கள் ஃபிலிம் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிம். சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிம் மீன்ஸ் இன்றைக்கி தமிழ்நாடுல விவசாயத்தை இருக்கிறது சுச்சுவேஷன் நம்ம வந்து திருநாய்கள் படத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்படி கார்ப்பரேட் பீப்பிள் வந்து விவசாயத்தை லேண்ட் கிராப் பண்ணி நல்ல நிறைய விஷயங்கள் செய்வாங்க, கார்ப்பரேட் பெனிஃபிட்காக, இண்டிவிஜுவல் பெனிஃபிட்காக. அது வந்து இதெல்லாம் நம்ம திருநாய்கள் படத்தில் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். திருநாயகர் ஃபிலிம் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிம். ஸோ நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிம் நிறைய எடுத்து வர முடியும். மூவி திருநாயகர் மூவி வந்து 22nd September ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாம் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். என்னோடய பேர் அக்ஷதா. திருநாய்கள் மூவியில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய முதல் படம் தமிழை. ஸோ இட் வாஸ் வெரி கிரேட் ஒர்க்கிங் வித் ஹரி உத்ரா சார். அண்ட் ஹரி உத்ரா சார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக ஐ எம் ரியலி பீங் தேங்க்ஃபுல் டு ஹெம், பிகாஸ் அவங்க எவ்வளோ க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸ்டோரியை, அந்த மாதிரியே வெரி இன்னும் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கிறாங்க மூவியில். அண்ட் கம்மிங் டு தி ப்ரொடியூசர்ஸ், சுஷீல் சார் அண்ட் உஷாக்கா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐ எம் பீங் வெரி தேங்க்ஃபுல் டு தெம். பிகாஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா யார் பார்த்தீங்கன்னா டிஓபி பற்றி சொல்லணும். அவங்க வந்து பேசவே பேசாங்க செட்டில், சலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஒர்க்கு டேரக்டரு ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசரு டேரக்டரு இல்லை கேமராமேன், இவ்வளோதான் அவங்க பேசுது. குசு 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 தான் பேசிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஷார்ட்ன்றது அப்படியே நெக்ஸ்ட் ஷார்ட் இமீடியட்லி இங்கே முடிச்சோடனே அங்கே போயிடுவாங்க. அவ்வளோ ஒர்க் ஹாலிக் என்டையர் டீம். அண்ட் சுஷீல் சார் சொல்லணுன்னா அவங்க ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் லைக் சேட்டு கேரக்டர், சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அண்ட் இட்ஸ் பீன் வெரி பிளஸ்ட் வித் த டீம் பிகாஸ் கோஸ்டார்ஸ் பிரதீக், வெரி பியூட்டிஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம் ஹீரோ. எங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன் இட்ஸ் லைக் நைஸ் வென் யூ சீ ஆன் த ஸ்க்ரீன், ஃபீலிங் வெரி ஹாப்பி. அண்ட் கோ ஆர்டிஸ்ட் தீனா அண்ணா, கூல் சுரேஷ் சார், சுரேகா மேடம் என்னோட சிஸ்டர் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கிறாங்க. அண்ட் அண்ணாச்சி சார், அப்புக்குட்டி சார், இட்ஸ் லைக் வெரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. இப்போது எனக்கு தமிழ் வராதுன்ற மாதிரியே இல்லை, எல்லோரும் செட்டில் கலாய்ச்சிக்குன்னு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு செட்டு. அண்ட் கம்மிங் டு த சாங்ஸ், யூனோ இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல், ஹரிஷ் சார் மியூசிக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வைக்கும் விஜயலட்சுமி மேடம் என்னோட பிரதீக்கோட காம்பினேஷன் சாங் பாடிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வெரி கேட்சி சாங் என்னன்னா மீசையம் இருக்கு காலரை தூக்க, அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது, வெரி க்யூட் சாங். ஆல் த சாங்ஸ் ஆர் வெரி நைஸ், ரொம்ப கேட்சினா ஃபர்ஸ்ட் சாங் வந்து வைக்கும் விஜயலட்சுமி மேடம் பாடிருக்கிற சாங் தான், ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் இன் அண்ட் அவுட் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமாஸ்.